நெத்லி கருவாது பொடிமாஸ் தேவையான பொருட்கள். இட்லி கருவாது வெங்காயம், தேங்காய், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஜீரகத்தூள், மிளகத்தூள், உப்பு, எண்ணெய். நெத்திலி கருவாடை வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு மணி நேரத்துக்கு ஊற வைங்க. ஒரு மணி நேரம் ஆன பிறகு நெத்திலி கருவாடை நல்லா ஊறிருக்கும். இப்போ அதை தலையை பிச்சு எடுத்துடுங்க. அதை ரெண்டாக பிச்சுட்டு உள்ளே இருக்க முள்ளையும் எடுத்துட்டு அந்த பீஸை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். அப்புறம் வந்து கூட்டு செய்யும் போது முள்ளோடு தான் போடுவாங்க. இது நம்ம பொடி மாசுங்கிறதுனால இதுக்கு நமக்கு முள் தேவையில்லை. அதில் முள்ளை எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நீக்கின கருவாடை ரெண்டு முறை தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ஏதாவது மண் எதுவும் இருந்தால் அது தண்ணியோடு வந்துடும். இப்போ கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதோட மசாலா சேர்த்துடலாம். இப்போ இது கூட மிளகாத்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள் மூணையும் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூளை ஸ்கிப் பண்ணாதீங்க, அது ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். அப்புறம் இது கூட கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கல. சில கருவாடு ரொம்ப உப்பாக இருக்கும், அதனால் இப்போ உப்பு சேர்த்துக்க வேணாம். கடைசியாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பில் கடாயை வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா அதில் கடுகு போட்டு தாளிக்கணும். கடுகு பொரிஞ்சதும் அது கூட ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம அது கூட வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் கூட இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்க வேணாம். வெங்காயத்தில் இருக்கிற நீர்லேயே இது நல்லா இந்த கருவாடு வதங்கிடும். இப்போ வெங்காயம் பாதி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இது கூட நம்ம மசாலா சேர்த்து வச்சுருக்க கருவாடையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா அது அடியில் ஒட்டிக்கிட்டு வரும். அதனால லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இல்லைனா நான்ஸ்டிக் கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வெந்து வரட்டும். எப்படியும் 10-15 நிமிஷம் வரைக்கும் இது ஆகும். இந்த கருவாடு எல்லாம் உடஞ்சி நல்லா பொடியாகணும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கலாம். கொஞ்சம் விட்டு விட்டு நம்ம இதை கலரலாம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உப்பு பார்த்துட்டு உப்பு சேருங்க. உப்பு கரெக்டாக இருந்ததுன்னா உப்பு சேர்க்க வேணாம். சில கருவாடில் உப்பே சேர்க்க வேண்டியது இருக்காது, அதனால் நல்லா பார்த்துட்டு அதை சேர்த்துக்கோங்க. இப்போ கருவாடு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இதோட தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். தேங்காவை நல்லா துருவிக்கோங்க, அதை சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காவோட நிறம் மாறி கருவாடோட சேர்ந்து வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சுவையான கருவாடு பொடி மாஸ் தயார். வீடியோ பார்க்கிறதுக்கு